நடிகர் ரஜித் ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வலிமை பற்றின ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து கொடியூர் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய சில படங்களுடைய ரிலீஸ் டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் வலிமை படத்துடைய ரிலீஸ் டேட்டும் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கடுத்தபடியாக வந்து டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருபலர் படம்லாம் மார்ச்சில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மருக்கு ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோரும் ஆர்வமாக வந்து காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படி இருந்தாலும் ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், ஸோ கண்டிப்பாக படத்தை எங்களுக்கு குடியூரில் வரணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது படக்குழுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வாரங்களில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அப்டேட் வந்து வெளியில் வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ள படத்தோடைய ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தலை பற்றின அப்டேட்ஸும் அஜித் பற்றின அப்டேட்ஸும் முழுக்கொண்டு தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.